விரைவு செய்திகள். இந்திய விமானப்படையில் அக்னிவீர் வாயு திட்டத்தின் கீழ் இளைஞர்களை சேர்க்க விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன. இதற்கான விண்ணப்பங்களை பதிவு செய்ய வருகிற 23ஆம் தேதி கடைசி நாளாகும். விண்ணப்பங்கள் 23ஆம் தேதி மாலை 5 மணி வரை ஏற்றுக்கொள்ளப்படும். விமானப்படை வரலாற்றில் முதன்முறையாக பெண்களும் விண்ணப்பிக்கலாம். திருமணமாகாத ஆண்களும் பெண்களும் விண்ணப்பிக்க தகுதியுடையவர்கள் ஆவர். ஆர்வமும் தகுதியும் உடையவர்கள் அக்னிபத் வாயு .cdac.in என்ற அதிகாரப்பூர்வ இணையதளத்தின் மூலம் விண்ணப்பிக்கலாம் என அறிவிக்கப்பட்டுள்ளது. உலக மீன்வள தினம் டாமனில் நாளை கொண்டாடப்படுகிறது. அங்குள்ள சுவாமி விவேகானந்தர் அரங்கத்தில் இந்நிகழ்ச்சி நடைபெறுகிறது. இதில் கடந்த 3 ஆண்டுகளில் சிறப்பாக செயல்பட்ட மாநிலங்கள் மற்றும் மாவட்டங்கள் அளவில் மீன்வளம் சார்ந்த நடவடிக்கைகளில் சிறப்பாக செயல்பட்ட பல்வேறு நிறுவனங்களுக்கு பாராட்டும் விருதும் அளிக்கப்படும். மத்திய மீன்வளம் கால்நடை பராமரிப்பு மற்றும் பால்வளத்துறை அமைச்சர் பர்ஷோத்தம் ரூபாலா, இணையமைச்சர்கள் சஞ்சீவ் குமார் பல்யான், எல் முருகன் உள்ளிட்டோர் இதில் பங்கேற்கின்றனர். தில்லி போன்ற நகரங்களில் காற்று மாசு காரணமாக மக்கள் பெருமளவு பாதிக்கப்பட்டு வருவதாகவும், அத்தகைய சூழ்நிலை உருவாகாமல் இருக்க தமிழக அரசு பசுமை இயக்கத்தை அறிவித்து இந்த ஆண்டு 2.5 கோடி மரம் நட திட்டமிடப்பட்டதாகவும், ஆனால் வரும் டிசம்பர் மாத இறுதிக்குள் 3.80 கோடி மரக்கன்றுகள் நடப்படும் வகையில் அரசு விரிவான நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாக மாநில வனத்துறை அமைச்சர் ராமச்சந்திரன் கூறினார். வன வளங்களை பாதுகாக்கும் விழா நீலகிரி மாவட்டம் கக்குச்சி கிராமத்தில் இன்று நடைபெற்றது. இவ்விழாவில் படுகு சமுதாய மக்கள் தங்களது பாரம்பரிய வெண்ணிற ஆடை உடுத்தி பாரம்பரிய நடனமாடி மாபெரும் மரம் நடும் இயக்கத்தை மேற்கொண்டனர். இந்திய அஞ்சல் துறை நாமக்கல் கோட்டத்தின் 50வது பொன்விழா கிரிக்கெட் போட்டி நாமக்கல்லில் நடைபெற்றது. இதையொட்டி நடைபெற்ற கிரிக்கெட் போட்டியில் அஞ்சலக அலுவலர்கள் மற்றும் அஞ்சலக பணியாளர்கள் கலந்து கொண்டு விளையாடினார்கள். முதல் போட்டி அஞ்சலக நாமக்கல் கோட்ட கண்காணிப்பாளர் ஹெச் ரவிச்சந்திரன் தலைமையிலான அணிக்கும், திருச்செங்கோடு உட்கோட்டத்தின் அஞ்சல் ஆய்வாளர் ரஞ்சித்குமார் தலைமையிலான அணிக்கும் இடையே நடைபெற்றது. அடுத்தடுத்து பல்வேறு அணிகளுக்கு இடையிலான போட்டிகள் நடைபெற்றன. இதில் அஞ்சலக அனைத்து மட்டத்திலும் பணியாற்றும் ஆண் பணியாளர்கள் கலந்து கொண்டு விளையாடினார்கள். தேசிய மாணவர் படையின் 75 ஆண்டுகால எழுச்சியை நினைவு கூறும் வகையில் கன்னியாகுமரியில் இருந்து புதுதில்லி வரை ஒற்றுமை சுடர் ஓட்டம் தொடங்கியுள்ளது. இந்த ஓட்டம் கன்னியாகுமரி காமராஜர் நினைவிடத்திலிருந்து 1 நாளைக்கு 50 கிலோமீட்டர் தூரம் என்ற விதத்தில் தொடர்ந்து 60 நாட்களுக்கு 3000 கிலோமீட்டர் தூரம் பயணித்து புதுதில்லியை சென்றடையும். இந்த ஓட்டத்தின் கருப்பொருள் ஒற்றுமை மற்றும் பன்முகத்தன்மை மற்றும் ஏக் பாரத் ஸ்ரேஷ்டா பாரத் என்பதன் இதன் முழக்கமாகும். இந்த ஒற்றுமை சுடர் தமிழ்நாடு, கர்நாடகா, ஆந்திர பிரதேசம், தெலங்கானா, மகாராஷ்டிரா, மத்திய பிரதேசம், ராஜஸ்தான், உத்தரப்பிரதேசம், ஹரியானா ஆகிய மாநிலங்களை கடந்து ஜனவரி 26ஆம் தேதி புதுதில்லியை சென்றடையும்.